திடீரெனு வந்து இப்ப நாங்க வந்து கிளீன் வச்சு அக்கா விட்ட வலிக்கிட்டு போக போறோம். வந்து கூப்பிட்டுருக்கா என்னன்னு சொன்னா, சாப்பாட்டுக்கு இன்றைக்கு மதிய சாப்பாட்டுக்கு வரட்டாமண்ணே, நானும் பவியும் சரி தானே சாப்பாடுண்டா வலிக்கிட்டு வாமாட்டேன். என்னடி காய்ச்சலோட முகம் இல்லை, வடிப்பு குறைஞ்சி கொண்டு வந்து என்னது இதுக்காக தானே சமைக்கிறா. நாங்க நல்ல நீத்துப்பட்டியில நீத்துப்பட்டியில அடி அவிக்கிற போட்டு நல்ல டேஸ்டா இருக்கும். அவிச்சு வச்சிருக்கா நல்ல வெள்ளமா புட்டு சமைக்கிறாள். குத்தரிசி சோறு வந்து நல்ல வடிவா காய்ச்சி வச்சிருக்கா. இங்கால வந்து நல்ல கோழி இறைச்சி கறி, கேரட் சாம்பல், கத்தரிக்காய் பால் கறி. என்ன பார்க்க போறீங்க? பிள்ளைக்கு போகிறோம். இன்னைக்கு வந்து தரிசம் உங்களுக்கு தெரியும், நேற்று போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் தரிசம் வந்து முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. ஆனால் திடீரெனு வந்து இப்போ நாங்கள் வந்து கிளீன் வச்சு அக்கா விட்ட வலிக்கிட்டு போக போகிறோம். ஏன்னா ரித்திகையும் பார்த்துட்டு ரித்திகாக வாரண்டாவே அவளையும் கூட்டிகிட்டு நாங்கள் வர போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நாங்கள் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுப்போம். வேணா போய் அங்கே பிள்ளைக்கு போய் ஆ உங்களுக்கு தான் நாங்கள் போய் சர்ப்ரைஸ் ஆகிறாங்க வாங்க. சரியா பார்த்துட்டு ரித்திக் போ வச்சு வைக்கான்னு சொல்லுவேன். ஓகே வாங்க நீ போற கத்தாத நான் சொன்னான் அப்பயும் பஸ்ல போயிட்டு மாம்பழத்துல வந்து இந்தியாவில வந்த உடனே வெளியேடாலும் பெறலாமு சொன்னான். சரியான பண்ணி பிடிச்சிட்டு சரியா சுவேசன நம்பாதீங்க. நீங்க சுவேசன் நல்ல சுவேசன் உண்மை சுவேசன் நல்ல சுவேசன் என்னத்த சொன்னாலும் உண்மையா தான் சொல்ல மாதிரி நம்பிக்கொண்டு இருக்க. நீங்க என்னைய போய்காரியா இருக்க நீங்க பவித்ரா நல்ல வடிவா வச்சு வெரைட்டியாச்சு. நாங்க வேற பார்ப்போம் என்னன்னு வாரது. சரி நான் மோட்டர் சைக்கிள் வந்து என்ன நீங்க திரும்பி வருவீங்க? என்ன மனுஷர் நீங்க? சரி சரி ஓகே நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம். சரியா ஓகே. எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் எல்லாரும். ஓகே
ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா ஆளுக்கு வரையிலேன்னு ரெண்டாம் தரம் கால் பண்ணி சொல்லிட்டேன், வரவே இல்லையான்னு சொல்லி. ஆனா திடீரெண்டு போய் ரன்னி இப்போ ஓகே என்ன அப்படின்ற ரியாக்ஷன் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். சரி ஓகே வரையில என்ன விடணும்னு சொல்லி கோவம் உண்டும் இல்லை சாதாரணமா சொல்லிட்டு விட்டுட்டா போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே என்ன வாங்கிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க அஸ்மி. ரித்தி ரித்தி ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஆ ஹாப்பி ஆ சித்திக்கு தாங்க. சித்திக்கு 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 ஆ ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். அத்தனை கூட கூட அந்த ஆ ஹாப்பி ஹாப்பி இந்த சித்தப்பா ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. சித்தப்பா சித்தப்பா இந்த என்ன ஐயோ தண்ணி அவ்வளவு ஓ ஆறு ஊத்தினதே அப்பா ஊத்தினவர் மித்ரா விட்டு வந்து சாப்பாடு நந்தாக்கி அவர் நைட் சாப்பிட போறோம். பேசுறதுக்கு போய் பவிய கூட்டிட்டு வந்தாங்க. பவிய கூட்டிட்டு வந்து இன்னைக்கு வந்து எங்க போறோம்னு சொன்னா எங்களை தனுஷா வந்து கூப்பிட்டுருக்கா என்னன்னு சொன்னா சாப்பாட்டுக்கு இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு வரட்டாமனா நானும் பவியும் சரி தானே சாப்பாடுண்டா வலிக்கிட்டுருவாங்க சாப்பாட்டுக்கு வலிக்கிட்டுருவாங்கன்னு தெரியும். இன்னைக்கு வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். தரிசம் முடிஞ்சுது வடிவா நல்ல வழியா முடிஞ்சுது. இன்னைக்கு தனு விட்டா போவோம் ரெண்டு நாட்களுக்கு பிறகு பவித்ரா போக போறேன். நான் நடுக போறேன் போய் நான் ஒரு ஆசை அவ வீட்டை வந்து அங்கட விட்டேன் வந்து இல்லாடி எல்லாம் கெஞ்சுவா
சரியான விருப்பம் வந்து நாங்க அவட போயிடுறது வரதுலாம் அவருக்கு நல்ல விருப்பம். நல்ல ஒரு ஃப்ரெண்டும் கூட நினைக்கிறேன், நல்ல ஒரு உண்மையாத்த நல்ல ஒரு அன்பான ஃப்ரெண்டு கூட அவன்டைய சமைக்கிறாவும் சாப்பிட வர சொல்லியிருக்கா. நாங்க வந்து போறோம் நட, அந்த சுவேசன் அந்த ஏற்று மேனித்தான் நாங்க வந்து இப்போதைக்கு நடந்து போய் கொண்டிருக்கோம். அதோட இந்த பூவை கொண்டு வந்துருக்கு கொண்டு வர சொல்லியிருக்கிறா. என்னத்துக்கு பாவி லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன் பார்க்க போறேன் சரியான வெயிலும் தான் பைக் வேற பேத்தங்களை போவோம் சொன்னா வந்து நாங்க இதுல நின்றுட்டோம். சொன்னா சரியான வெயில் பயல அவர் கொஞ்ச தூரம் தான் நடந்து வந்தவங்க அந்த கம்பம் தெரியுது அதுக்கு பக்கத்துல நம்ம வீட்டு நடந்து வந்தோம். கொஞ்ச தூரம் நடந்து வந்து எங்களுக்கு பேத்து போயிடுச்சு வேலாம இருக்கு அவ்வளோ வெயில். அதால் நாங்கள் இந்த ஒரு மரத்துக்குள்ள நிற்கிறோம், பெரிய மரத்துக்குள்ள கூழா மரத்துக்குள்ள நிற்கிறோம். வரட்டும் சுவேசன் போ. என்னடே காய்ச்சலோட முகம் வடிப்பு குறைஞ்சு கொண்டு இதுதான் காய்ச்சல் என்ன முகம் வடிவு குறையுமா பவித்ராக பாருங்க செந்தலி பில்லாம இருக்கு பேர் மோத்த பேர் உங்க பாப்பா பாருங்க சூங்களை போட்டு காய்ச்சல் முகம் வடியெல்லாம் வந்துட்டா உடம்பு வச்சு கொண்டு போகுது பவித்ரா கொமன்ஸ் பேருது உடம்பு வச்சு கொண்டு போதாண்டு இல்ல ரெண்டு மூணு நாள் தான் உடம்பு கூடமா இருக்கு. கொஞ்சம் மெலிஞ்சி இருந்தவள் அதுக்கு பிறகு கொஞ்சம் மெலிஞ்சி இருந்தவள் இப்ப திருப்பி கொஞ்சம் லீவு தானே நல்லா சாப்பிட ஆனா காய்ச்சலன்னா மெலிவாங்க நீ சாப்பிடுற நல்லா காய்ச்சல் காய்ச்சல் ஓகே சார் சாப்பிடல நேற்று பெருசா சாப்பிடல சும்மா லைட்டா தான் சாப்பிடணும். சுயசன் பாரு பைக் சத்தம் கேக்குதாங்களே திருப்ப காய்ச்சல வச்சு என்ன சொல்றான் வடிவில்லாம போயிட்டாலாம் பறந்து போனாலாம் சோந்து போனாலாம் விட்ட என்ன சமையல் அப்ப இன்னைக்கு நம்பட்டுடாக்கண்டே மீன் சமையல் உரிச்சிக்கறி இந்த கத்திரிக்காய் கறியா வீடு சமையல் நடக்குது சம்பல் பழ சம்பல் ஓகே பாத்தீங்கன்னா பசி வந்துட்டு சமைக்கிறா. நாங்க நல்ல நீத்துப்பட்டியில நீத்துப்பட்டியில அடி அவிக்கிற போட்டு நல்ல டேஸ்டா இருக்கும் அவிச்சு வச்சிருக்காங்க அந்த வெள்ளமா குடுத்து நாங்க வந்து போட்டு சாப்பிடுவோம் குளச்சி வெள்ளை புட்டம் வேற யாரும் சாப்பிடாதியா சி தனசா சாப்பிடாத வெள்ளை புட்டும் கத்தரிக்காய் முட்டையும் போட்டு பொடிச்சு வச்சிருக்கா இதையும் போட்டு நாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையில உருட்டி கொடுப்போம். ஒருவாய் சரி சமைச்சு கொண்டிருக்காங்க சமைக்கிறாள் கத்தரிக்காய் என்ன பசு காய்ச்சல் சாப்பிட மாதிரி பசிக்குது நல்லா
தனு பவி என்ன நீ வேலையை கேட்டு வந்தவள் பவி கேட்டவள் நீ நல்லா சமைப்பியோவா இந்த இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லவள்ள இருக்கான் சாப்பாடு நல்லா இருக்கு இவளுக்கு அவ்வளவு கைவிடம் இல்லையே அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சோடா வெயில கலட்டி போய் வந்தீங்கடா என்ன காய்ச்சல் காய்க்க மாட்டியா காய்ச்சல் சொல்லி சொல்லி என்ன செய்யறாரு நிறைய காய்ச்சல் சோடா ஜஸ்டினா சோடா எல்லாம் ஊத்திட்டு வந்தது காய்ச்சலாம் சாப்பிடலாம் கதவு கேடாதாம் முறைச்சிட்டேன் சாப்பாடு உண்மையா அப்ப நல்லா சோடா காய்ச்சல் முந்தைய சோடா வீட்டுல சின்ன வயசுல அம்மாக்கு சோடா வாங்கி தெரியும் நம்ம காய்ச்சல் ஆனா பன்னெண்டு குடிக்க மாட்டேன் குளிக்க மாட்டேன் காய்ச்சல் விட்டுருவேன் என்ன பள்ளிக்கூடம் எல்லாம் கழிச்சு விட்டுருவாங்க அப்ப நீ வச்சிருக்கிற என்ன கறியா ரெடியோ இப்பதான் சாப்பிட்டீங்க இப்பதான் சாப்பிட்டீங்க அதுக்கு இடையில கறி ரெடியாடு கேக்குறேன்னு இது லிப்டிக்
அது தனி சொல்ற லிப்டிக்கு நிகழ்வுலாம் இருக்குப்ப அவள்கிட்ட கையை பார். பெயிண்ட் பண்ண மாட்டேது. என்ன சாகடிக்க போற? கட்டுமரக்கா பண்ணுமா? கியூடெக்ஸ் பண்ண மாட்டேது. ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா தனசா வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிடு. என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லி பாப்போம். ஓகே வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்தரிசி சோறு வந்து நல்ல வடிவாக காய்ச்சி வச்சுருக்குறா. இங்கால வந்து நல்ல கோழி இறைச்சி கறி, கேரட் சம்பல், கத்தரிக்காய் பால் கறி, வாழைப்பழம், அங்கால இந்தியால பக்கம் சோடா எல்லாம் வச்சிருக்கா. இப்போ வாழையில போட்டு மூன்று நாலு பேரும் மூன்றா சாப்பிட போறோம். என்ன பவி காய்ச்சல் சாப்பிட மாட்டேன்னு ஒரு பக்கத்துல வீடியோ கிடைக்கிறேன்னு சொன்னவா. ஓகே பவி வந்து சாப்பிட மாட்டான்டவா. நானும் தனிச்சா நீ கூட சேர்ந்தா நாங்கள் இப்போ சாப்பிட போறோம். வாங்க சாப்பிடுவோம் போட்டு. சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவோம் மட்டும் சொல்ல முதலே பவித்ரா கை வைக்கிறாள். ஐயோ இந்த காய்ச்சல் இருக்கே, இந்த காய்ச்சல் எங்களுக்கும் வரலாம் போல இருக்க. காய்ச்சல் எங்களுக்கு காய்ச்சல் வந்தா வித்தியாசமா வேணும். சாப்பிடல அது படுத்துக்கலாம். பவிக்கு வந்த காய்ச்சல் எங்களுக்கு வந்தா நல்லா ஒரே சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். விருப்பம் இல்லாம சாப்பிடலாங்க. ஓகே சாப்பிடுவோம் நாங்க. இப்ப உண்மையா சாப்பாடு நல்லா இருக்கு. உண்மையாவே நான் வீடியோ பண்ணி தான் உண்மையாவே எனக்கு ஒரு குடி மாதிரி வயிறே லாங்கட. ஓகே இப்ப வந்து போவோம். என்ன அதோட இன்னைக்கு பவி வந்து வீட்டா போக வேணும். பவியை வந்து பஸ் ஏத்தி விட்டு நான் பாருந்தேன். ஓகே இப்ப பய மூன்றரை பஸ் போனா நாளைக்கு வேலை ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு குடி, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கு. ஹோட்டல்ல நம்ம படிக்கிற போறோம், சாப்பிட்டோம் நினைக்காதீங்க. ரெண்டரை ஆறு மூன்றரைக்கு பஸ் ஏத்தி விட்டுடுவாரு பவிய. ஏன்னா நாளைக்கு வேலை, நாளை வேலையை போடி பவிட்டு வேலை கட் ஆயிடுது. ஓகே தன் ஊட்டி எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அடுத்த வந்து நாளைக்கு பவிக்கு வேலையுன்னு சொன்னாங்க. பவி வந்து நாளைக்கு